example 1.8 பாப்போம். If A is equal to 1, 2, 3, 4 and B is equal to 3, 4, 5, 6, find n of A union B cross product, A intersection B cross product, A delta B. அப்போம் உங்கள் n of A union B வேணும். அப்போம் எல்லா number of elements கண்டுபிடுச்சி எல்லாத் மல்டப்பினாப் போதாப்போ A இருக்கு B இருக்கு. A delta B கண்டுபிடுக்கிலாம் A intersection B கண்டுபிடுக்கலாம் A union B. firstல நான் solution B ஆமிகிறேன் பாருங்கள் மதல்ல A union B கண்டுபிடுச்சுமாம். A union B நான் Aல இருக்கிற element, Bல இருக்கிற element எல்லா சேர்த்து எல்கிறேன்டிதான். அப்போம் இன்னாவரும் 1, 2, 3, 4 அப்போம் 5, 6 மட்டு குடாயிடாயிடும். மத்தர் 6 elements வந்துருது. அப்போம் இல்ல 6 போட்டுடுவீங்க. A intersection B பாருங்கள் இரண்டுக்கு common elements பத்தா 3, 4 மட்டு. அப்போம் இல்ல 2 elements தான் இருக்கு. அப்போம் இது 6 இது 2. அப்போம் A delta B ஓட counting மட்டும் வேணும். அது counting கண்டுபிடிக்கிற formula என்ன இருக்கு? A delta B is equal to formula பார்த்தோம்ல A union B minus A intersection B. அப்போ இல்ல n of கண்டுபிடிக்கணும்னா n of A union B minus n of A intersection B. A union B ஓட counting 6 னு தெரியும் உங்களுக்கு. அதோட வேல்யூ 2 னு தெரியும். 2 minus 1 னா 4. ஆக எல்லா நம்பரும் தெரிஞ்சிடுச்சு. பாருங்க இப்போ we have n of A union B equal to 6, n of A intersection B equal to 2, அப்புறம் n of A delta B is equal to 4. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n of A union B cross product, A intersection B cross product, A delta B, which is equal to n of A union B into n of A intersection B into n of A delta B. n of A union B நமக்கு தெரியும் 6 போட்டுக்குங்க, substitute பண்ணிடுங்க, into இது 2 போட்டுக்குங்க, அடுத்தது A delta Bக்கு 4 போட்டுக்குங்க. அப்பு இதல்லாம் மல்டிலப் பண்ணினா, உங்களுக்கு நாரம் 6 to 12 to 48. What is the answer? That's all.